நடிகை ஸ்ருதி ஹாசன், புலி, அஜித் திரைப்படம், சிங்கம் 3, இந்த மாதிரி ஸ்ருதியோடைய கொடி உயரவே பறக்குது தமிழ்ல. ஹிந்திலையும் வித்யுத் ஜம்வால், ஜான் அப்ரஹாம் இந்த மாதிரி கட்டழகு காளையர்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு இந்த மூணு மொழிகள்லயும் மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸா இன்னைக்கு இருக்காங்க. ஸ்ருதி ஹாசனோட அசத்தலான இந்த கெரியர் உயரத்துக்கு பின்னாடி அவங்களோட குடும்பம் இருக்கா? சிபாரசு செய்யறதும் பிடிக்காது, சிபாரசு பெறறதும் பிடிக்காது, அவங்க அவங்க திறமைதான் அவங்க அவங்களுடைய உயர்வுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்டைலா சொல்லியிருக்காங்க ஸ்ருதி. சரி, குடும்பம் உங்க சினிமா வாழ்க்கைக்கு வேற எந்த விதத்திலயாவது உதவி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய குடும்பம் சினிமா உலகில எவ்வளவு பிரசித்தி பெற்றது, எவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்பா, அம்மா, பெரியப்பா, அக்கா, தங்கச்சின்னு எத்தனை பேரை சினிமாவுக்கு என் குடும்பம் அர்ப்பணிச்சிருக்கு. இயக்குனர் மணிரத்னம் என்னுடைய மாமா தான் அப்படின்னு சொன்னா கூட மும்பைல யாரும் நம்ப கூட மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பின்னணி வேற எந்த நடிகைக்காச்சும் இருக்குமா, அமைஞ்சிருக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான். அப்பாவும் அம்மாவும் எங்களை ரொம்ப சுதந்திரமா வளர்த்தாங்க. எந்த துறையில ஈடுபட்டாலும் அதை வரவேற்க தயாராவே இருந்தாங்க. வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லி தந்தாங்களே தவிர சினிமாவில ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு டிப்ஸையும் தந்ததில்ல. அப்புறம் எப்படி நீங்க அவங்களோட வழியிலேயே சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சினிமாவில நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் ஆர்வம் கிடையாது, இசை அமைக்கணும், மேடை நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளா இருந்தது. திடீர்னு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு, செய்யலாமான்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட, உனக்கு பிடிச்சிருந்தா செய் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்பாவோ அம்மாவோ எனக்காக இல்ல என்னுடைய தங்கச்சி அக்ஷராக்காக எந்த ஒரு சிபாரசையும் யார்கிட்டையும் செஞ்சதே கிடையாது. எங்க சொந்த திறமையால தான் நாங்க முன்னுக்கு வரணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அப்படிதான் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க.